வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நெல்லையப்பர் கோயில் நிறைய அதிசயங்களை கொண்ட தாமிரபரணி ஆற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை தாங்கிய திருக்கோயில். ஏன்னா இன்றைக்கு இதையெல்லாம் கதையாக்கி விட்டார்கள், பொய்யாக்கி கதையாக்கி அதை ஒரு அது ஏதோ ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்த உண்மைகள். இந்த நெல்லையப்பருக்கு படைக்கின்ற முதல் நாள் அந்த சுவாமியின் மீது சாற்றப்படுகின்ற நிர்மால்ய புஷ்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு யானை மீது வைத்து அதை எடுத்துக்கொண்டு நேராக தாமிரபரணி ஆற்றுக்கு போவாங்க. இந்த தாமிரபரணி ஆற்றுல கொண்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இந்த நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்வார்கள். இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த தாமிரபரணி ஆறு சென்று ஒரு அணைக்கட்டிலே சேருகிறது. அங்கே ஒரு ஆமையும் ஒரு அன்னமும் வாழ்ந்து வந்ததாம். ஒரு சாப விமோச்சனத்திற்காக அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நெல்லையப்பர் மீது மிகுந்த பக்தி உண்டு. தினமும் அந்த நெல்லையப்பர் பிரசாதம் அங்கே மிதந்து வரும். அதை தொட்டு வணங்கி அதை உண்டு வாழ்ந்து வந்தார்கள் இந்த அன்னமும் ஆமையும். ஏன்னா சிலந்திக்கும் வாழ்வு கொடுத்த நம்ம தமிழக கடவுள்கள், சிலந்திக்கும் சிலந்தி கட்டுறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சிலந்திராஜன் பூஜை செய்த கோயிலும் இருக்கிறது, யானை பூஜை செய்த கோயிலும் இருக்கிறது இல்லையா. இந்த மாதிரி இந்த ஆமையும் அன்னமும் அங்கே அந்த இறை பிரசாதத்தை தினமும் பெற்று வந்து கொண்டிருந்தது. கருவூரார், கருவூர் சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நெல்லையப்பரை வணங்கிறதுக்காக வந்தார். சுவாமி செவி சாய்க்கலையா, பார்க்கலையாம் திரும்பி. உடனே அவர் இங்கே எருக்கு முளைப்பதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போயிட்டார் கருவூர். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எருக்கம்பூவாக மிதந்துக்கிட்டு வருது. அப்போ உடனே இந்த ஆமைக்கும் அன்னத்திற்கும் ஒரு பயம் வந்ததான். ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது, அதை நாம் தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நேராக உடனே கருவூர் சித்தரிட்டு போய் நடந்த விஷயங்களை சொல்லி, தவறு சாமி மீது கிடையாது, நீங்கள் இந்த சாபத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே மூணு பேருக்கும் காட்சி கொடுத்து நெல்லையப்பர் வீடு பேரெல்லாம் கொடுத்து மூணு பேரையும் ஆசீர்வதித்தாராம். இன்றளவும் அந்த நெல்லையப்பர் ஆலயத்திலே இந்த அன்னம் ஆமை கருவூர் சித்தர் கருவூரார்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கு. நெல்லையப்பர் ஆலயத்திலே மிகுந்த மிக நிறையான நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொன்றும் புதிது புதிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கோமதி அம்மன் சமேத நெல்லையப்பரை வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறோம்.